ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ் டு எயிட் மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தக்காளி சட்னி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி வெங்காயம் வத்தல் கருவேப்பில பூண்டு எல்லாமே வந்துட்டு வெங்காயம் இருக்கிறது தாங்க பெரிய வேலை அதை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம் அதை ரொம்ப பொடிசு பொடிசாக வெட்டணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தால் போதும் இது ஆக்சுவலி எங்கள் கிரா கார்டனில் வரந்த தக்காளிங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே காட்டணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் நல்லா வெட்டி சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு பொடுசு பொடுசாக அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையெல்லாம் ஈஸி தான் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி டெய்லி எங்கள் வீட்டில் வந்துட்டு காலையில் எக்கு பாயில்டு எக் வந்து கம்பல்சரி அதனால் ஒரு சைடு எக்கு பாயில் ஆகிட்டுருக்குது இன்னொரு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சட்னி வதக்குறதுக்காக பாத்திரம் ரெடியாக இருக்குது எண்ணெய் காஞ்சாச்சு உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் நம்மளோட நார்மல் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பொரிகிற வரைக்கும் அதை வந்து வச்சுருங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா வேறு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகாது அது அப்படியே கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பூண்டு கருவேப்பிலை வத்தலெல்லாம் ஆட் பண்ணி அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கடுகு உளுந்தோட சேர்த்தே இதை யூஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உளுந்து வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போது எப்பயுமே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்போ தூள் உப்போ உங்களுக்கு எது வந்து யூஸ் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்புடின்னா வெங்காயம் ஈஸியாக வந்துட்டு ஃப்ரை ஆயிடும் தக்காளியும் அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஃப்ரை ஆயிடும் உங்களுக்கும் டைமும் வந்து சேவ் ஆகும் அந்த உப்பை கேல்குலேட் பண்ணி அடுத்த அந்த டிஷ்ஷுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா உப்பு கொஞ்சம் கூடிட்டாலுமே டிஷ்ஷு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேஸ்ட் ஆகிருங்க அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஹையில் தான் வச்சு ஃப்ரை பண்ணுறேன் யூஸ்வலி சிம்மில் வச்சோம் அப்புடின்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நான் ஹையில் வச்சு பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய டூ பர்னர் ஸ்டவ்ங்க ப்ரீத்தி ஸ்டவ்வு அதில் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுறோம் இது வந்து மார்னிங்க்கு ஹெல்த்தி ஸ்டார்டர் பாதாம் ஊற வச்சுருக்கிறேன் நைட்டே ஊற வச்சு வச்சு காலையில் யூஸ்வலி நாலு பாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து எங்களோட மாமனார் கட்டின வீடு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக போகுது அந்த காலத்தில் இது தான் ஃபேமஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க இது ரொம்ப சின்ன இடம்தான் பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது நல்ல பெரிய ஜன்னல் ஆனால் அதனால் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா ரொம்ப வந்து கறி பிடிக்கும் அதை க்ளீன் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயந்தான் இது வந்து தண்ணி விட்டுட்டு வருது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் ஷடோனான்னு கேட்க போய்ட்டு வர்றதுக்குள்ளே லைட்டாக தந்தூரி ஸ்மெல் வந்துருச்சு லைட்டாக அடிப்படிச்ச வாட வருது மேபி அரைச்சா எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி மார்னிங் என்ன கொடுத்து வச்சுருக்குதோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு சட்னியும் அரைச்சாச்சு சுவையான தேங் டொமேட்டோ சட்னி இதில் வந்து அந்த வாடை வரலைங்க அதோடு சேர்த்து நம்மளோட தயிரும் ரெடி ஆகிடுச்சு தயிர் தாளித்து வச்சிருக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி எப்படி சே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதனே பார்ப்போம் ப்ளஸ் நம்மளோட ஃபேவரெட் சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்